வெல்கம் டு மாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆர்பிஎஃபோட ரெக்ரூட்மெண்ட் சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிடிஎஃப் தான் இது. ஸோ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் வருது, ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் வருது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ கரண்டாக அதோட ப்ராசஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா 2/1/2024 புரியுதா. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து எப்படி நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க டீட்டெயிலாக அதோட வேகன்சிஸு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ பாருங்கள். ஸோ ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஹைட்டு கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? சில வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரண்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2000 வேகன்சிஸ். எதுக்கு? கான்ஸ்டபிளுக்கு. கான்ஸ்டபிளுக்கு வந்து 2000 வேகன்சிஸ் இருக்குதா. அதே மாதிரி எஸ்ஐக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா 250 வேகன்சி இருக்குதா, சரியா? அப்போ பிசி பார்த்தீங்கன்னா 2000, சப் இன்ஸ்பெக்டருக்கு 250 வேகன்சி இருக்குது. இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா 10% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா 10% போது கிட்டத்தட்ட 200 பேர் உங்களை தான் எடுப்பாங்க, சரியா? உமன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 15% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, சரியா? இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபேஸ் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ஒரு சிபிடி டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் வந்து என்னது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அடுத்து இதோட குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க அப்படின்னா ஒரு எனி டிகிரி நம்ம படிச்சுருந்தா போதும். எனி டிகிரி சப் இன்ஸ்பெக்டராக இருந்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சுருந்தா எழுதலாம். மினிமம் ஏஜ் வந்து 20 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 25 இருக்கணும். மே கான்ஸ்டபிளாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் 18 இருந்தால் போதும், மேக்ஸிமம் 25 இருக்கலாம். நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம், சரியா? இது வந்து ஊசி கேட்டகரிக்கான ஏஜ் தான். இதே இது நீங்கள் பிசி இல்லைன்னா எஸ்சி வரீங்க அப்படின்னா, ஒரு பிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, எஸ்சினா 5 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 28 வரைக்கும் எழுதலாம், அதே இது எஸ்சியாக இருந்தீங்கன்னா 30 வரைக்கும் எழுதலாம். இங்கேயும் அதே மாதிரி தான், 28 வரைக்கும் எழுதலாம், 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ எஸ்எஸ்சி ஜிடிலாம் பார்த்தீங்கன்னா 26 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். அப்போ 2 வருஷம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ ஹைட்டும் கம்மி, அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நல்லா படி, அதே சிலபஸ் தான் இதுக்கும் வரப்போகுது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கிலீஷ் இதில் வராது. அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்து கஷ்டமாக இருக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த எக்ஸாம் தான் என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின் வந்து தமிழ்லேயே இருக்கும், சரியா? எஸ்சிக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு, அதாவது ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 160 இருக்கணும் மெயிலுக்கு, ஃபீமேலாக இருந்தாங்கன்னா 157, செஸ்ட் வந்து 80-85, எக்ஸ்பேண்டர்ல வந்து 85 இருக்கணுமா, சரியா? அதாவது எஸ்டியாக இருந்தாங்கன்னா 160 ஹைட் இருந்தால் போதும், ஃபீமேலாக இருந்தால் 152, எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 76.2-81.2 கொடுத்துருக்காங்க, சரியா? அடுத்தது இதில் கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரைப்ஸ் எஸ்டி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காவலிஸ், குர்காஸ், மராத்தாஸ், டோக்ராஸ் பழங்குடியின மக்கள் அவங்களுக்கு வந்து 163 ஹைட்டும், ஃபீமேலாக இருந்தால் 155 இருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு வந்துடும். ஃபேஸ் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இப்போ சொன்னோம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடி டெஸ்ட் சொன்னோம். இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ரெண்டுக்குமே ஒரே எக்ஸாம் பேட்டர்ன் தான். இப்போ சப் இன்ஸ்பெக்டர்னால் கொஸ்டின் லெவல் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கான்ஸ்டபிள்னால் கொஸ்டின் லெவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரியா? டோட்டல் வந்து 120 கொஸ்டின், 90 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் 50 கொஸ்டின் வந்து ஜிகேல போயிடும். ஆப்டிடியூட் வந்து 35 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து 35 கொஸ்டின். ஸோ 120 கொஸ்டின், 90 மினிட்ஸ் தான் நமக்கு தராங்க. டைமிங் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம மேக்ஸுக்கு 35 கொஸ்டின் இருக்குது பார்த்துக்கோங்க. ரீசனிங் எத்தனை இருக்குது, 35 கொஸ்டின் இருக்குது. ஜிகேக்கு வந்து 50 கொஸ்டின் இருக்குது, இங்கிலீஷில் கிடையாது. அப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம் வந்து உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதே தான் கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஜெனரல் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் எக்ஸெட்ரா. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சயின்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க, அதனால் ஜென்ரல் சயின்ஸ் வந்து கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க,
கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடி மாதிரி எக்ஸாம்ஸ்ல வந்து பெருசாக சயின்ஸ் கேட்க மாட்டாங்க, ஒன்று ரெண்டு தான் கேட்பாங்க. ஆனால் இதில் வந்து 50 கொஸ்டின் இருக்கிறதுனால சயின்ஸே வந்து ஒரு 10 கொஸ்டின் வரை கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் சயின்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. சரியா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எஸ்எஸ்சி ஜிடியில் டேட்டா இன்டர்ப்ரிடேஷன்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இது வந்து என்ன டேட்டா இன்டர்ப்ரிடேஷன் அந்த மாதிரி சாப்டர்ஸ் இதில் வருது. சரியா, ஸோ அதுவும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இதில் வந்து நம்ம படிச்சுக்கணும். ரீசனிங் சேம் தான், எஸ்எஸ்சி ஜிடியில் உள்ள ரீசனிங் படித்தாலே இந்த எக்ஸாம்ஸ் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். சரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். சரியா, ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா 6:30 சரியா, ஸோ அவங்க வந்து 1600 மீட்டர் ஓடணும். எவ்வளோ எவ்வளோ இதில், 6:30. இதே ஃபீமேலாக இருந்தால் 800 மீட்டரை 4 மினிட்ஸில் வந்து என்ன பண்ணணும், ஓடணும். லாங் ஜம்ப் பார்த்திங்கன்னா 12 ஃபீட்டு சரியா, அவங்களுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து 9 ஃபீட்டு, ஹை ஜம்ப் வந்து 3 ஃபீட்டு, ஃபீமேலாக இருந்தால் சாரி மேலாக இருந்தால் 3 ஃபீட் 9 இன்ச் சரியா, ஃபீமேலாக இருந்தால் 3 ஃபீட் மட்டும்தான். அதே கான்செப்டில் இருந்தீங்க அப்படின்னா, அந்த 1600 மீட்டரை 5:40 நீங்கள் ஓடணும். ஃபிசிக்கல் வந்து டைமிங் குறைச்சிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபீமேலாக இருந்தால் 3:40 ஓடணும். மே லாங் ஜம்ப் பார்த்தீங்க அப்படின்னா 14 ஃபீட் வச்சுருக்காங்க, இங்கே 12 ஃபீட் 14 ஃபீட் சரி. அதனால் ஃபிசிக்கல் வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க எஸ்ஐ கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபிசிக்கல் கூட ஒரு விஷயமாக இருக்காது, நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் நம்ம டைம் கிடைக்கும் கண்டிப்பாக. அந்த டைமில் நீங்கள் இது பண்ணாலும் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். எக்ஸரிஸ்மெண்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து கிடையாது. சரியா, ஸோ தேர்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறம் மெடிக்கல் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கான வீடியோஸை நம்ம வந்து சீக்கிரம் நம்மளோட சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்பிஎஃப் எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு ஜாக்பாட் மாதிரி தான் அந்த ஆர்பிஎஃப். ஸோ ஆர்பிஎஃப் முடிச்சோடனே அடுத்த எஸ்எஸ்சி ஜிடி வருது, அதனால் நம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க, விட்டுறாதீங்க. டெய்லி வந்து 1 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 1 மணி நேரம் கன்சிக்யூட்டிவாக படிங்க. சரியா, அந்த கன்சிஸ்டன்சி மட்டும்தான் நம்மளை வந்து பாஸ் பண்ண வைக்கும். பொதுவாகவே நான் என்னுடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி டிஃபென்ஸ் எக்ஸாம் படிக்கிற பிள்ளைங்க வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிள்ளைங்களாக கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம அப்பா அம்மா நம்ம கஷ்டப்பட்டாங்க, ஸோ நாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா இந்த வேலைக்கு போங்க. நீங்கள் இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னா, உங்களோட பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், படிக்க வைக்க முடியும். ஸோ நாம் வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, நம்ம அப்பா அம்மாவால் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி படிக்க வைக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கல, நாம் என்ன பண்ணலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் படிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.